ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் வந்திருக்கோம். எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் பத்தி இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. சோ இருந்தாலும் வீடியோ பாக்காதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தறேன். சோ எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து மணப்பாறை, அதாவது பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து ஒரு 38 கிலோமீட்டர்ல மணப்பாறை லொக்கேட் ஆயிருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்க, மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் இறங்குனீங்க அப்படின்னா முறுக்கெல்லாம் விற்பாங்க. முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்க அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ். வந்துடலாம், வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷாப் ஓபன் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் தான் ஆச்சு. மிகப்பெரிய க்ரோத் அப்படின்னு தான் சொல்லணும். மணப்பாறையில ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான ஷாப் எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா திருச்சி, சென்னை, மதுரை இது மாதிரி இடங்களில் கிடைக்காத நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இங்க இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம சேனல்ல எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் வீடியோ பார்த்துட்டு மதுரையில இருந்து ஒருத்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு ட்ரெண்டியா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்க கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் வெயிட்டான கேஸ்டிங் ஸ்டட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். பேப்பர் கேஸ்டிங்ல ரொம்ப ரொம்ப யூனிக்கா, ரொம்பவே ட்ரெண்டியா, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நான் போட்டிருக்க எல்லா ஜுவல்லுமே வந்து எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸோட ஜுவல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஒவ்வொன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது பாத்தீங்க அப்படின்னா, கீழே போட்டிருக்க இந்த இது வந்துட்டு ஒரு காஸ்ட், ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்ல வருது. 9 பவுன் இது, சரிங்களா? கீழே இருக்கிறது வந்து 9 பவுன். அதே மாதிரி மேல இருக்கு பாருங்க, இந்த இது வந்துட்டு 3.25 பவுன். ஓகேங்களா? இது வந்து 3.25 பவுன். ஸ்டட்டு போட்டிருக்க ஸ்டட்டு வந்து ஒரு 1.5 பவுன். இது எல்லாமே வந்து எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வந்தோடய ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைட் வெயிட்ல உள்ள கேஸ்டிங் ஸ்டட்ஸ் எல்லாமே பார்த்தோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஓகே, பேங்கிள் பாத்தீங்க அப்படின்னா துபாய் பேங்கிள். சோ இதுவுமே வந்து இந்த ஷாப்போட பேங்கிள் தான். இது வந்து 1.5 பவுன், சின்னது வந்து ரெண்டுமே 1.5 பவுன். நடுவுல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 பவுன் வரும். சோ பாக்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம சின்ன சின்ன லைட் வெயிட்டான கேஸ்டிங் ஸ்டட்ஸ் எல்லாமே பாத்திரலாம். பாத்தீங்க அப்படின்னா கேஸ்டிங்ல பாத்திருப்போம். சோ ஸ்டட்டா இருக்கட்டும், ரிங்கா இருக்கட்டும், கேஸ்டிங்ல பாத்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ்ல பேப்பர் கேஸ்டிங்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பேப்பர் கேஸ்டிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க, ஒவ்வொன்றுலயும் வந்துட்டு அப்படியே மேல அந்த பேப்பர் நம்ம எடுத்துட்டு எப்படி இருக்கும், அது மாதிரி பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 1 கிராம்ல இருந்தே வந்து இந்த ஸ்டெட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வெயிட் ஜாஸ்தி போடும்போது காது இழுக்கும், அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம வெயிட் ஜாஸ்தி போட மாட்டோம். சோ நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். இது வந்து லைட் வெயிட் அப்படின்றனால நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு லைட் வெயிட்ல இருக்கனால ஜாஸ்தி வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 1.5 பவுன் வரைக்கும் தான் இருக்கு. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நல்லா அப்பியரன்ஸ் வந்து அவ்வளவு நல்லா கிளியரா சூப்பரா இருக்கும். சோ சின்ன போட்டாலுமே வந்து ரொம்ப கம்மியான வெயிட்ல போட்டாலுமே நல்லா அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அது மாதிரி வந்து நம்ம லைட் வெயிட்ல போடும்போது காது இழுக்கும் அப்படின்னு ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகே, ஒவ்வொரு டிசைனா நம்ம பாத்துடலாம். இது வந்து ஃபேன்சி ஐட்டம். இது வந்து பாக்குறதுக்கே கீழே வந்துட்டு அந்த செயின்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பலையுமே ஹார்ட் இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சோ இது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம், சரிங்களா? ஃபேன்சி கேஸ்டிங் மாடல்ல உள்ள லைட் வெயிட் ஸ்டெட்டு. இது வந்து 3.25 பவுன்ல இருந்தே இருக்கு. இது வந்து 3.25 பவுன், இதோட வெயிட் வந்து 3.25 பவுன் இது. சோ மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனல் மாடல் மாதிரியும், கீழே வந்து ஒரு ட்ரெண்டியான டிசைனும் கொடுத்துருக்காங்க. சோ ரொம்பவே நீட்டா, ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா கேஸ்டிங்ல உள்ள ஸ்டெட்டு, ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இங்க பாருங்க, இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 சைடுமே வரிசையா வந்து அந்த பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ பாக்க ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பாருங்க, கீழே எல்லாம் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு சுடிதார் இது மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இவருங்க உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுமே பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பாக்கலாம், இது வந்து 3.25 பவுன். சோ எஸ்ஆர்எம் கோல்டு பொறுத்த வரைக்கும் சேதாரம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நகைக்கும் 1% இருந்தே வந்து சேதாரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸும் போயிட்டே இருக்கு. சோ ஒரு பவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து எந்த கடையிலுமே கொடுக்காத ஒரு தள்ளுபடி அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இந்த தீபாவளிக்கு எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ்ல நீங்க நகை எடுக்கிறது ஒரு ரைட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகைக்குமே நிறைய நிறைய ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ், நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட்டுமே வச்சிருக்காங்க. நீங்கள் நகை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமே அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் அண்ட் சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க.
எஸ்ஆர்எம் கோல்டு பேலஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸ் நிறைய நிறைய இருக்கு, ஆஃபர்ஸ்மே நிறைய போயிட்டு இருக்கு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா வந்து உங்களுடைய சாய்ஸ் வந்து எஸ்ஆர்எம் கோல்டு பேலஸா இருந்தா சூப்பரான ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பேப்பர் கேஸ்டிங்ல உள்ள அழகான ஒரு சூப்பரான ட்ரெட் தான் பாக்குறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு இங்க பாருங்க டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு மைக் போட்டுருக்க மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. சைட்ல குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம மேல வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா இருக்கு. இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு முக்கால் போன்ல இருக்கக்கூடிய சூப்பரான அழகான ஸ்ட்ரெட். இது வந்து பேப்பர் கேஸ்டிங்ல வரக்கூடிய ஸ்ட்ரெட். ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் டிசைன்ல இருக்கக்கூடிய அழகான பேப்பர் கேஸ்டிங்ல உள்ள ஸ்ட்ரெட் தான் பாக்குறோம். சோ இதுமே முக்கால் போன். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே முக்கால் போன் தான். ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா இருக்கு. சைடுல இருந்து அந்த இது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்ல உள்ள அந்த இது கொடுத்துருக்காங்க. பீட்ஸ் வந்து ஹார்ட் ஷேப் வச்ச மாதிரி பக்கத்துல வந்துட்டு ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. சோ பாக்க நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள டிசைன் கொடுத்துருக்காங்க. சோ ரொம்பவே கியூட்டா ரொம்ப அழகா இருக்கு இது. நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிங்கப்பூர் ஒயிட் கோல்டு ஐட்டம் தான் பாக்க போறோம். சோ இது வந்து பார்க்க அவ்வளவு ஃபேன்சியா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே வந்து ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ரெண்டு ஹார்ட் இருக்கு. சோ அது இல்லாம சைட்ல எல்லாமே வந்து ஒயிட் கோல்டு பினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. மேல இருந்தே வந்து நம்ம ஹார்ட் வந்துருது. சோ அதுமே பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோடோட வெயிட்டே வந்து 5 கிராம் தான் வருது. நம்ம காதுல போட்டுங்க போது ரொம்பவே எப்படி சொல்ல லைட் வெயிட்டா ஃபீல் பண்ணுவோம். சோ நம்ம இவ்வளவு பெருசா இருந்தாலுமே வந்து லைட் வெயிட்டா இருக்கனால காது தொங்கிடும் அது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. சோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இது வந்து ஒரு 5 கிராம் இது வந்து ஒரு 5 கிராம் டோட்டலா ஒரு 10 கிராம் வருது. தோடு பார்க்க ரொம்ப அழகாவும் ஃபேன்சியாவும் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு சிங்கப்பூர் மாடல்ல தான். ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டு விடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். பொதுவாகவே நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து தோடு போடும்போது நம்ம யோசிக்கிற விஷயம் வந்து வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா காது கண்டிப்பா இழுக்க செய்யும்ல. பட் இது மாதிரி லைட் வெயிட்ல போடும்போது எதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. கையில எடுக்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு பார்க்கவே நல்லா ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னு பளிச்சுன்னு இருக்கு. ஒயிட் கோல்டு ஃபினிஷிங் வந்து தோடுக்கே வந்து தனியான ஒரு ஸ்பெஷலான ஒரு அழகை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க பாக்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். மேல இருந்து அப்படியே அந்த தொங்குற இது வந்து இந்த இடத்தோட முடியாம அதுக்கும் கீழே வந்துட்டு நல்லா லைட் வெயிட்ல இருக்கு. சோ பாக்க ரொம்ப அழகா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் பாக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிங்கப்பூர் மாடல்ல லேயர் லேயரா இங்க பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியான ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. சோ மேல வந்துட்டு ஒரு ஃபிளோரல் டிசைன் கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லேயருக்குள்ள ஒரு குட்டியான அந்த பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு லேயர் கொடுத்து அதுலயும் பீட்ஸ் இருக்கு. அதுக்கு கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா கீழே நிறைய பீட்ஸ். அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ ஒரு பவுன்ல ரொம்பவே சூப்பரா ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன். ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கியூட்டான அழகான ஒரு டிசைன் தான். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் கொடுத்து ரொம்பவே பார்க்க அழகா இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து 2 லேயர் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்களேன். சோ ஒரு 5 கிராம்ல ரொம்பவே பார்க்க அவ்வளவு யூனிக்கா இருக்கு. நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 கிராம்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாக்குறதுக்கு நல்ல பார்வையாவும் இருக்கு. வெயிட் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப காதுல போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நமக்கு கன்வீனியன்டா இருக்கும். மேல பாருங்க ஒரு சின்னதா ஒரு பீட்ஸ் கொடுத்து உள்ளுக்குள்ளேயே 2 பீட்ஸ் கொடுத்து கீழே வந்து வரிசையா 3 வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு ஷேப் வந்து அழகா இருக்கு. இங்க பாருங்க போட் ஷேப்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த போட் அப்படியே தனியா கழட்டி எடுத்துடலாம் போல அது மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள வந்துட்டு நல்லா வந்து அந்த பிளெக்சிபிளா இருக்க மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள குட்டி குட்டி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சோ இதுலயுமே வந்து மேல வந்து பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழே ஒயிட் கலர் ஸ்டோன் அதுக்குள்ள கிரீன் கலர் ஸ்டோன் ஒரே தோர்ல ஒரு 3 கலர் ஆஃப் ஸ்டோன் வந்து வந்துருது. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ அது மட்டும் இல்லாம கீழ இருந்து இங்க இருக்கு மேல அந்த இதுல இருந்தே வந்து கீழே அந்த தொங்குற டிசைன் வருது. சோ போட் டிசைன்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு நியூவான ஒரு ட்ரெண்டியான சூப்பரான கலெக்ஷன். ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு யூனிக்கா ஒரு அதாவது இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூனிக்கான நியூ டிசைன். சோ நம்ம எஸ்ஆர்எம் கோல்டு பேலஸ்ல இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த டிசைன் எல்லாம் பாத்துட்டு அவைட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டியான ஒரு மாடல். பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஒரு பவுன்ல உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு மைல் ப்ளூ கலர்ல ஒரு ஸ்டோனு நல்ல மைனூட்டான ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து அவ்வளவு சீக்கிரம் விழுகவும் விழுகாது. சுத்தியிலுமே வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா லேயர் லேயர் உள்ளுக்குள்ள வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. சோ மேல ஒரு லேயர் கீழே ஒரு 3 லேயர் வரிசையா வர மாதிரி இருக்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க பாருங்க.
சின்ன பிள்ளைங்க எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் பவுன்ல ரொம்ப ட்ரெண்டியான நியூ கலெக்ஷன், ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ பாத்தீங்க அப்படின்னா சைடு எல்லாமே ஹாட் அண்ட் டிசைன்ல கொடுத்து அதுக்குள்ள ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பீட்ஸ் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொன்றுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த ஃபிளாஷ் நல்லா அழகா தெரியுது, நல்லா பாத்தீங்கனாலே தெரியும் அவ்வளவு வந்து ஜொலிக்குது பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன். மேல இருந்து கீழே வரைக்குமே நல்லா அந்த பீட்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன். சோ இது வந்து ஒரு 4 கிராம்ல கீழே வந்து அந்த குட்டி குட்டியான பீட்ஸோட ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டான கலெக்ஷன், காதுல போடும் போது அப்படியே ஒரு காத்து மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும், வெளியில போறப்பெல்லாம் ரொம்ப வெயிட் இல்லாம காதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் கலெக்ஷன்ல நம்ம பிரேஸ்லெட் பாக்குறோம். சோ இது வந்து சிங்கப்பூர் ஐட்டம். சோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பவுன்ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பிரேஸ்லெட் ரெண்டுமே வந்து 1.5 பவுன்ல இருக்கு, இது வந்து 1 பவுன்ல இருக்கு. சோ இந்த 1 பவுன்ல இருக்க பிரேஸ்லெட் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கோல்டு கலந்துருக்கு, உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாவே வந்துட்டு நமக்கு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒயிட் கோல்டு கலந்துருக்கனால பாக்க ரொம்பவே டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு ஹார்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து அவ்வளவு டீடைலிங்கா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சோ இங்க பாருங்க, பாக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க, நல்ல ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன்ல ரொம்பவே அழகா இருக்கு. ஓகே, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபிளாரல் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான பிரேஸ்லெட் பாக்குறோம். சோ இது வந்து ஒரு 1.5 பவுன், நல்ல வந்து ஒரு பிளக்ஸியான ஒரு சூப்பரான ஒரு மாடல். நம்ம இங்க கேரி பண்ணிட்டு போறப்ப ஒரு ஹேண்ட்பேக்ல வச்சு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறப்ப ரொம்பவே நீட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம உடஞ்சிரும் ஒரு மாதிரியான பயப்பட தேவையில்லை பாருங்க. பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 1.5 பவுன்ல ரொம்பவே சூப்பரா ஒரு நீட்டான ஒரு சிங்கப்பூர் மாடல்ல இருக்கக்கூடிய லைட் வெயிட் கலெக்ஷன் பிரேஸ்லெட். பாத்தீங்க அப்படின்னா துபாய் மாடல்ல வரக்கூடிய அழகான பிரேஸ்லெட். இது பாத்தீங்க அப்படின்னா நடுவுல வந்து ஒரு சர்க்குலர் டிசைன், ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா அழகான பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. சோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. சோ அதுவுமே பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒயிட் கோல்ட்ல கலந்த ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய சூப்பரான பிரேஸ்லெட் தான் இது. வந்து வெறும் 1 பவுன்லயே நமக்கு வருது, பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா லைட் எல்லோ கோல்டும் கலந்துருக்கு, ஒயிட் கோல்டும் கலந்துருக்கு. சோ இது பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 6 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓர்மே பால்ஸ் கலெக்ஷன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பால்ஸ் இருக்கு பாருங்க, 6 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலர் போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுமே பாருங்க, இதுல எல்லாமே வந்து குட்டி குட்டியான பால்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ கூடவே இந்த ஃபிளாரல் டிசைனும் வருது, பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. கீழே வந்து குட்டி பால்ஸ், நடுவில் வந்து அந்த பெரிய பெரிய பால்ஸ் இருக்கிறது பாக்க ரொம்ப நல்லா பார்வையாவும் ரொம்ப நல்லா இருக்கு. 6 கிராம்ல வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். மைனூட்டான பால்ஸ் மாதிரி பாக்கிறதுக்கு, இதுமே வந்து நம்ம பாக்குறது இது எல்லாமே வந்து 6 கிராம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் பேட்டர்ன்ல வந்து ஃபுல்லாவே வந்திருக்கு. இங்க பாருங்க, எந்த இடத்துலயுமே பால்ஸ் எதுவுமே கொடுக்காம ஃபுல்லாவே அந்த ட்ரெயின் பேட்டர்ன்ல வருது. சோ நல்லா வந்து அந்த ஜிகு ஜிகு நல்லா அந்த ஜொலிக்கிறது பாருங்க, எவ்வளவு கிளாரிட்டியா ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பால்ஸ் வச்ச மாதிரி, சோ இதுலயுமே வந்து ஸ்டோன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, பட் ஸ்டோன் கிடையாது, ஃபுல்லாவே வந்து பால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் யூஸ் போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். கீழே இந்த சைடு வந்து அந்த அர்னா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த
பிரேஸ்லெட் வந்து ஒரு செயின் டைப்ல வருது. இங்க பாருங்க, நல்ல ஒரு பிளெக்சிபிளா இருக்கு. சரிம்மா, பிளெக்சிபிளா இருக்கு. நம்ம கையில போட்டுக்கிறதுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரெகுலர் டிஸ்ட் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒயிட் கோல்டு கொடுத்து ஃபுல்லாவே பால்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து குட்டி குட்டியான அந்த பால்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. லாக்மே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதுமே வந்து டெய்லி வேர் கலெக்ஷன் தான். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல வந்து குட்டி குட்டி பால் கொடுத்துருக்காங்க, செயின் டைப்ல இருக்குங்கலாம். இந்த சைடு வந்து பைப் மாடல்ல கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள ஓவல் ஷேப்ல வந்து பால்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவுல வந்து பைப் கனெக்ட் பண்ண மாதிரியும் உள்ளுக்குள்ள இந்த சைடு ஓவர் ஷேப்ல கொடுத்துருக்க மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செயின் டைப்ல வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸோட நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தீபாவளியை எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸோட செலிப்ரேட் பண்ணுங்க. எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷலா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பவுன் நம்ம நகை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே பேப்பர் கேஸ்டிங்ல கொண்டு வந்து 4 கிராம் அப்படியே நம்ம குறைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு தீபாவளியே இந்த தீபாவளி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரிலாம் எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செலவு பண்ணிருப்போம்ல. பட் நம்ம கோல்டு எடுக்க வரணும் அப்படிங்கிறப்ப நிறைய காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கால் லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் போது நன்றி, வணக்கம், டாடா, பை பை.